ஐயா வணக்கம், மூன்று கேள்விகள் உள்ளது ஐயா. பெயர் ரேணுகா தேவி. இவங்க கேமராவில் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இருந்தால் வரட்டும். பாண்டிச்சேரியில் வசிக்கிறேன். கேள்வி ஒன்று என்னவென்றால், ஆன்மா என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறா? ஆன்மான்னா வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உயிர் பிரஜையும், இந்த உயிர் பிரஜையோட உலகத்தையும் சகலத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டு தானே தானாக சர்வ வியாபகமாக இருக்கும் பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, நீங்காதது, எல்லையற்றது, வடிவமற்றது அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோம். அதுதான் ஆன்மா. அதனுடைய தன்மையோடையே நம்ம சொல்கிறோம். ஆன்மான்னு சொல்லலாம், சுரூபம் சொல்லலாம், தானுன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இது நம்மளுடைய சகஜஸ்திதி. அப்புறம் உயிர் என்றால் என்ன? உயிர்னா வந்து இதே அணுக்கள், உயிரணுக்கள், மாலிக்யூலு, அதுக்கப்புறம் செல்லு, இவைகளால் அசைவுகளை வெளிப்படுத்துவது உயிர். உயிர் என்னந்தான் அசையும், உணர்ச்சிகளால் அது அசைகின்றது, அசைவிக்கப்படுகின்றது. திருப்பி அந்த உணர்ச்சிகளை பற்றி இங்கே வந்து விஞ்ஞானம் போல, ரொம்ப உள்ள போல, உணர்ச்சிகள் எங்கிருந்து வருது அப்படின்ட்டு நம்ம மெய்ஞானம் ஆரம்பிக்கிறதே வந்து சகலமும் உள்ளேந்து. ஆனால் இந்த பௌதிக விஞ்ஞானம் சகலமும் வெளியிலேந்து அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வந்து இந்த உயிருக்கு உணர்ச்சி எங்கேருந்து வருகின்றது அப்படின்றதெல்லாம் அவங்க ஆரம்பிக்கவே இல்லை இன்னும். ஸோ எழுந்த உணர்ச்சியான செல்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும், அதுதான் உயிர்னு அவங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த உயிரே போலி உயிர்னு நம்மளுடைய மெய்ஞானம் வந்து ஆன்ம ஞானம், உண்மையை பற்றி ஆழ்ந்த உறக்க ஞானம், அது வந்து முடிச்சு வச்சிடுச்சு. அதனால் இங்கே வந்து நம்ம மனிதர்கள் அனைவரும் திரும்பாட்டி வெளியில் இருக்கிற விஞ்ஞானம் வந்து அவங்கள திசை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உயிரே வந்து செல்லுலேருந்து தான் ஆரம்பிக்கும். செல்லுக்கு மெசேஜ் எங்கே வருது? அந்த மெசேஜ் மனத்தில் இருக்குது. அந்த மனம் வந்து எண்ண ஓட்டங்களாக, சுவாசமாக, உயிர்ப்பாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றதுன்றதெல்லாம் நம்மளுடைய மெய்ஞானத்துக்கு திரும்பினவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் நம்ம வந்து எடுத்த எடுப்பில் எண்ணங்களை பார்க்கும் பொழுதே மௌனம் சித்திக்கிறதுன்னு சொல்கிறோம். மௌனம் வந்து ஆன்மாவினுடைய அடிப்படை லட்சணம். இன்னொரு லட்சணம் வந்து அச்சலம், இருப்பே, அது நீங்காத இருப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்மானா அது, உயிர்னா வந்து அதுலேருந்து வெளிப்படுகின்ற மனத்திலிருந்து. ஆன்மா வந்து சூக்ஷமத்திலையும் சூக்ஷமம், வியாபகத்திலையும் சர்வ வியாபகம், அப்புறம் கெட்டியாக இருக்கின்றது. கண்ணாடியில் விளங்கும் தன்மை போல, விளக்கும் தன்மை போல இருப்பது வந்து ஆன்ம பொருள். அதுதான் ஆன்மா. அதில் இது இதை விளக்கலாது, இது தானாக பிரிஞ்சு வந்தது. அதை தான் நம்ம மெய்ஞானிகள் வந்து உணர்ந்து உள்ள திரும்பிடுங்கோ, உள்ள திரும்பிடுங்கோன்னு அவங்க வாழ்க்கை பூரா செயல்களாகவும் இதுவாகவும் எழுதியிருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள கடைன்னே சொல்கிறாங்க. ஸோ அதான் உயிருக்குள்ள கடை. இந்த உயிர் வந்து சும்மா வந்து உணர்ச்சிகளின் வெளிப்படுதல்கள். இந்த உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாக அருவ சக்தியாக அதே ஆன்ம பொருளிலிருந்து அதற்கு அந்நியமல்லாத மனம் அதிலேயே தோன்றி அதிலேயே வாசனைகளாக வெளிப்பட்டு அதிலேயே மறைந்து ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு பிரபஞ்ச பாவம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் நம்ம தூங்க போன நம்ம மொத்தரும் போல பிரபஞ்சமும் போயிடுது. பிரபஞ்சத்துக்கும் இருப்பில்லை, இப்பவே இருப்பில்லை, பிரபஞ்சம் இப்பவே தூங்கிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துக்குள்ள ஒன்றுத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு, எந்த உணர்வும் கிடையாது. ஜடத்துக்கெல்லாம் அடியோடு எதுவும் கிடையாது, உயிர்களுக்கும் கிடையாது. உயிருக்கு உணர்ச்சி எல்லாம் வந்து அது வந்து சுய உணர்ச்சி கிடையாது, அது வெளிப்பாடு. எதனுடைய வெளிப்பாடு? பிரிந்த வாசனைகள் அப்படி தொடர்ந்து தொடர்ந்து தன்னை பிறவியாக தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு ஒரு சித்தெரும்பு கூட நிறைய முட்டைகளை போட்டு நிறைய எறும்புகள் பிறக்கின்றன. அதே போல் இங்கே வந்து கிரியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த கிரியேஷனுக்கு அஸ்திவாரமாக இருக்கும் உணர்ச்சிகள் வந்து வாசனைகள்லேருந்து வருது. வாசனைகள் வந்து அருவ சக்தி, அது உள்ளுக்குள்ளே இருக்கு. அதை வந்து நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக நம்மகிட்ட ஒவ்வொரு செகண்டும் மனித மனமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எண்ண ஓட்டங்களாக அவைகள் வந்து உணர்ச்சி ஓட்டங்களை வெளிப்படுத்துகின்றன எண்ணங்கள். அதனால உள்ள நிற்கணும், உள்ள சும்மா இருக்கணும், உள்ள நிற்க அப்படியே அது இல்லாமல் போயிடும், எண்ணங்கள் இல்லாமல் போயிடும். என்ன, எண்ணுபவனுக்கே இருப்பு இல்லைங்க. ஆழ்ந்தவரத்துக்கு அந்நியமாக நம்மளுடைய திங்கர்னு சொல்லப்படுற எண்ணுபவனுக்கு இருப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பௌதிக விஞ்ஞானம் வந்து
திங்கரை வந்து உடம்பாகத்தான் காட்டி கொண்டிருக்கின்றது. நாம் எல்லாம் யோசிப்பவர்களாம், இது உடம்பு உடம்பு. நான் வந்துடுறேன், நான் யோசிச்சு சொல்றேன். நான் யோசிச்சுன்னா நானுக்கு நான் இசைப்பட்டு உடல் உயிர் அது யோசித்து சொல்ல போகின்றது. இப்படியெல்லாம் வந்து நிறைய குழப்ப வாழ்க்கையே நமது வாழ்க்கை. ஸோ இதனுடைய அடிப்படையெல்லாம் இங்கே வந்து சீர்திருத்தம் பெறுகின்றது எங்கே சசங்கங்கள் மூலமாக. நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதம். ஆன்மா என்றால் ஆன்மாவுக்குள் சகலமும் அடக்கம். அதாவது என்ன, உலகம் உலகத்தில் இந்த நம்ம உடல், அந்த உடல் வந்து உயிர் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த உயிரை தக்க வைக்கிறது ஒரு ஹார்ட் லங் மிஷின் மாதிரி ஒரு சுவாச இது பிராணமய கோஷம், அதற்குள்ள மனோமய கோஷம், அதற்குள்ள விஞ்ஞானமய கோஷமான புத்தி, நான்னுடைய இரட்டை உணர்ச்சிகள் அங்கே பதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து ஆழ்ந்த உறக்கம் போல இந்த மாதிரி அறியாமை மயமாகவே வெளிப்பட போகும். இங்கிருந்து புத்தி, மனம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், உலகம், அது வரைக்கும் அத்தனையும் நான் பாவம் தானே அறியாமையாக உயிராக உடலாக நினைத்து கொண்டு வெளியிட போகின்றது, வெளிப்பட போகின்றது. எங்க உறக்க இதிலிருந்து, ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து. அதுதான் உயிர். இதுவும் இது இல்லாமல் அது இருக்கிறது. எது உயிர், உடம்பு, உலகம், புத்தி, மனம், சுவாசம், சகலமும் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கம் முழுமையாக எப்பொழுதும் ஆழ்ந்த உறக்கம் போல இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஆன்ம பொருள். இவைகளுக்கு சுய இருப்பே இல்லை, இவைகள் இல்லவே இல்லை. ஆனாலும் இருப்பது போல் இவைகளுக்கு ஒரு தோற்றம், ஒரு க்ஷணம், ஒவ்வொரு ஒரு எண்ணம் வந்து ஒரு க்ஷணம் வந்துட்டு தான் போகுது. அதுல திங்கரை நம்மளாவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உண்மையான நினைச்சுக்கிறோம். நம்ம தான் யோசிப்பவன், நம்ம உடம்பு தான் யோசிக்குது, மண்டை யோசிக்குது, மனசு யோசிக்குது, நெஞ்சுக்கூடு யோசிக்குது, வயிறு யோசிக்குதுன்னு அப்படின்லாம் யோசிக்கிறோம். இங்கெல்லாம் யோசனையும் இல்லை. சூக்கும சரீரம் தனியா பிரபஞ்சத்திலேருந்து எல்லா மொபைலுக்கும் சேட்டலைட்லேருந்து சிக்னல் வரதும் போறதுமா இருக்கிறா போல தனியா பிரபஞ்ச மனத்திலிருந்து நம்மளுடைய சூக்கும சரீரம் இந்த உடலை நானாக அபிமானித்துக் கொண்டு புத்தியிலிருந்து தனியாக லோக்கல் ஸ்டேஷன் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் உயிர். ஆனா இவைகள் அனைத்திற்குமே தனி இருப்பு இல்லை. இவைகள் எல்லாம் கண்ணாடியில் பிரதிபலிப்புகள் போல, கண்ணாடிக்கு அந்நியமாக பிரதிபலிப்புகளுக்கு இடம் இல்லை. இவைகள் பிரதிபலித்துக் கொண்டிருப்பதும் வந்து கண்ணாடிக்கு தெரியவே தெரியாது. கண்ணாடியுடைய விளக்கும் தன்மையால் பிரதிபலிக்கிறதே தவிர இவைகளுக்கு இருப்பே இல்லை கண்ணாடியினுடைய விளங்கும் தன்மையில. ஆனா இவைகளுக்குள்ள தனித்துவங்கள் இருக்கின்றன. ஏன்னா அதுக்கு மூலமும் தெரியாது. அதாவது மூலத்துல கண்ணாடியோட விளக்கும் தன்மையில தான் என்னுடைய நான் பாவம் உணர்ச்சி மயமா, எண்ணமயமா, உடம்பு மயமா, உயிர் மயமா எழுதிருக்குன்னு தெரியாது. அப்புறம் மூலத்துல என்னுடைய சொரூபம் வெறும் விளக்கமயமாக இருக்கும் அறிவு, இருப்பு மயமாக இருக்கும் ஒரு உணர்வு, இப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாததுனால இது பேர் அறியாமைன்னு பேரு. இந்த அறியாமையே ரெண்டுத்துக்கும் காரணமாயிடுது. அங்க மூலமும் தெரியல, இங்க மூலம் தெரியாததுனால இவைகளும் உண்மையாய்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்பு நிலையில் வாழும் மனிதனுக்கு இதுல மெய்ஞானம் ஒண்ணுதான் வந்து அவனுக்கு வந்து தெளிவை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்க எல்லோருக்கும் தெளிவு கிடைக்கும். சோ உயிர் வந்து இவ்வளவுதான், அது ஒரு மெக்கானிக்கல் ரெபிட்டிஷன். டிவி சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அங்க ஏதோ இருக்கிற சேனல்ல தைய தக்கான்னு குதிக்கிறாங்கல்ல, அத போல இங்க வந்து காத்தால எழுந்த உடனே தைய தக்கான்னு ஏதோ ஒரு குதிக்க போகுது. இதுக்கு வந்து தான் ஏன் குதிக்கிறோம், நாம் ஏன் இப்படிலாம் இருக்கோம், உணர்ச்சி மயமா இருக்கோம், உடம்பா இருக்கோம், உலகத்துல எல்லாத்தையும் பிடிச்சி தொங்குறோமே அப்படின்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஸோ இது கம்ப்ளீட்டா இல்லவே இல்லை. ஆனா இது கூட வந்து ஆழ்ந்த உறக்கத்துல அங்கதான் போய் மறையுது. ஏன்னா இதற்கு அந்நியமான இருப்பு இல்லை. கண்ணாடிக்கு அந்நியமாக கண்ணாடியினுடைய பிரதிபிம்பங்களுக்கு இருப்பு இல்லை. அத போல இவைகள் விளக்கம் பெறுவதும் அதிலிருந்து தான். ஆனால் இந்த விளக்கம் இது என்ன பெற்றாலும் இதில் உண்மையே இல்லை. இதைத்தான் நம்ம உணர்றோம், அவ்வளவுதான். ஆன்மான்றது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற. அப்புறம்